வணக்கம் அண்ட் ஷாலோம் எல்லாருக்கும். இயேசு கிறிஸ்துவின் 12 சீடர்களுடைய வாழ்க்கை சரித்திர கதையை பார்த்து கொண்டு இருக்கிறோம். கடந்த பதிவில் மத்தேயுவினுடைய சரித்திர கதையை பார்த்தோம். அதற்கு நீங்கள் தந்த அன்புக்கும் ஆதரவுக்கும் பெரிய பெரிய தேங்க்ஸ். அந்த வரிசையில் இன்னொரு சீடராகிய நாத்தானியேலுடைய சரித்திர கதையை தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அமுக்குங்க. வாங்க பார்க்கலாம். திஸ் இஸ் பைபிள்பீடியா தமிழ். வேதாகமத்தின் ஒரு சரித்திர தேடல். இந்த பதிவில் பர்த்தலோமே என்கிற நாத்தான்வேலின் சரித்திர கதை. மத்தேயு மாற்கு லூக்கா சுவிசேஷங்களில் பர்த்தலோமேயு என்றும் யோவான் எழுதிய சுவிசேஷத்தில் நாத்தான்வேல் என்றும் இவர் குறிப்பிடப்படுகிறார். பர்த்தலோமேயு என்பதற்கு தோல்மாயின் மகன் என்பதே பொருளாகும். நாத்தான்வேல் வேதத்தை நன்கு படித்தறிந்தவர். எப்போதுமே ஆண்டவரை பற்றியும் அவரது ராஜ்யத்தை பற்றியும் தியானித்து கொண்டு கற்பனை செய்து கொண்டிருப்பார். கிறிஸ்து முதன் முதலில் இவரை பார்த்தபோது அவர் அத்தி மரத்தின் கீழிருந்தார். இயேசு இவரை பார்த்ததை கூட அறியாமல் ஏதோ கற்பனை உலகில் இருந்தார். இவரது நண்பராகிய பிலிப்பு இவரிடம் வந்து, நியாய பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம், அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தூரானாகிய இயேசுவே என்று சாட்சி பகிர்ந்தார். வேத வசனங்களை அறிந்த நாத்தான்வேல் உடனே நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமோ என்று ஐயம் கிளப்பினார். வந்து பார் என்றார் பிலிப்பு. ஆர்வம் தூண்டப்பெற்று நாத்தான்வேல் இயேசுவிடம் வந்து அவரை கண்டவுடன், இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார் இயேசு. எவ்வளவு அருமையான நற்சான்றுகள்! வேறு எவரை பற்றி கிறிஸ்து இவ்வாறு குறிப்பிடவில்லை என்பதையும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். தன்னை பற்றி இயேசு பேசுவதை கேட்டு நாத்தான்வேலுக்கு ஒரே வியப்பு. நீர் என்னை எப்படி அறிவீர் என்று கேட்டார். அவர் அத்திமரத்தடியில் கனவுலகில் இருக்கும்போது தான் கண்டதை இயேசு எடுத்து கூறுகிறார். பிலிப்புதான் நாத்தான்வேல் இங்கு வருவதற்கு முக்கிய காரணம் என்பதையும் சுட்டிக்காட்டினார். ஏற்கனவே ஆண்டவரை பற்றிய தியானங்களில் ஈடுபட்டிருந்த நாத்தான்வேல் உடனடியாக கிறிஸ்துவின் வல்லமையை அறிந்து கொண்டார். வேத நூல்களில் கூறப்பட்டுள்ள மேசியாவும் இவர்தான் என்றும் விசுவாசித்தார். ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்று சாட்சி பகிர்ந்தார். கிறிஸ்துவை பற்றி இவ்வாறு சாட்சி பகிர்ந்த முதல் சீடனும் இவர்தான். நாத்தான்வேல் கனவுலகில் சஞ்சரிப்பதை அறிந்த கிறிஸ்து அவர் மேலும் வல்லமையான திருக்காட்சிகளை காண்பார் என்று ஆசீர்வதித்தார். நாத்தான்வேலை பற்றிய வேறு நிகழ்ச்சிகள் வேதாகமத்தில் பெரிதாக கூறப்படவில்லை. என்றாலும் அவர் எந்தவித பிரச்சனையிலும் சிக்காமல் கிறிஸ்துவை உண்மையாக பின்பற்றினார் என்பதை அறிகிறோம். அப்போஸ்தலனாகிய பர்த்தலோமேயு இந்தியாவின் வடமேற்கு பகுதி வரை வந்து ஊழியம் செய்தார் என்று சொல்லப்படுகிறது. அப்போது அவர் எபிரேய மொழியில் எழுதப்பட்ட யோவான் சுவிசேஷம் ஒன்றை அங்கு விட்டு சென்றிருந்தார். இதன் பின்னர் ஆப்பிரிக்காவின் வடபகுதியில் ஊழியம் செய்த பிறகு ஆசியா மைனரில் ஏராபோலி பட்டணத்தில் ஊழியம் செய்து வந்த தனது நண்பர் அப்போஸ்தலனாகிய பிலிப்புவோடு சேர்ந்து சில காலம் அங்கு ஊழியம் செய்தார். பிலிப்புவோடு கூட தண்டிக்கப்பட்டாலும் என்ன காரணத்துக்கோ கடைசி நிமிடத்தில் விடுதலை செய்யப்பட்டார். ஆனால் பிலிப்பு இரத்த சாட்சியாக மரித்தார். கிழக்கு திசையில் சென்ற பர்த்தலோமேயு கிறிஸ்துவுக்கு பின் 60 ஆர்மேனியாவில் தனது பணியை துவங்கினார். இங்கு ஏற்கனவே அப்போஸ்தலனாகிய ததேயு கிறிஸ்துவுக்கு பின் 43 முதல் ஊழியம் செய்து சபையை நிறுவியிருந்தார். இவர்கள் இருவருமே ஆர்மேனிய சபையின் பிதாக்கள் என்று இன்று வரை அழைக்கப்படுகிறார்கள். கிறிஸ்துவுக்கு பின் 66 ததேயுவும் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்களும் அங்கு இரத்த சாட்சியாக மரித்திருந்தனர். பர்த்தலோமேயு தனது ஊழியத்தை தொடர்ந்தார். அவர் அப்பகுதியின் அரசனுடைய மூளைக்கோளாறுள்ள பெண்ணை குணமாக்கினார். அரசன் வணங்கிய சிலையில் உள்ள பிசாசையும் விரட்டினார். அரசரும் வேறு பலரும் இதன் காரணமாக ஞானஸ்தானம் பெற்றார்கள். ஆனால் பூசாரிகள் வெகுண்டெழுந்து அரசரின் சகோதரன் அஷ்டியஸிடம் முறையிட்டார்கள். அவன் பர்த்தலோமேயுவின் தோலை உயிரோடு உரித்து அவரை தலைகீழாக சிலுவையில் அறையும்படி கட்டளையிட்டான். இவ்வாறு கிறிஸ்துவுக்கு பின் 68 மிகவும் கொடூரமான வேதனையான முறையில் இரத்த சாட்சியாக மரித்தார் பர்த்தலோமேயு. பர்த்தலோமேயுவின் கல்லறை ஆர்மேனியாவில் உள்ளது. ஆனால் கிறிஸ்துவுக்கு பின் 508 பேரரசன் அனாஸ்டியஸ் மெசொப்பொத்தேமியாவின் துடாஸ் என்ற பட்டணத்தை கட்டி அங்கு இவரது எலும்புகளை கொண்டு சென்றார். 6 இறுதியில் இவை சிசிலிக்கு அருகிலுள்ள லிபாரி தீவுகளுக்கு கொண்டு செல்லப்பட்டன.
கிறிஸ்துவுக்கு பின் 809 இவை, பெனிவெண்டோவுக்கு பின்னர் கிறிஸ்துவுக்கு பின் 983 ரோமுக்கும் கொண்டு செல்லப்பட்டன. தற்போது இவரது எலும்புகள் டைபர் நதிக்கரையில் உள்ள புனித பர்தலோமேயு ஆலயத்தில் உள்ளன. தொடர்ந்து இணைந்திருங்கள், இன்னொரு வேதாகம வரலாற்று பதிவில் உங்களை சந்திக்கிறேன். திஸ் இஸ் பைபிள்பீடியா தமிழ், வேதாகமத்தின் ஒரு சரித்திர தேடல்.